வெல்கம் டு IynulMari சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்ன பாத்தீங்கன்னா வஞ்சிர மீன் ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போறோம். நான் மீன் எடுத்திருக்கேன், நான் 4 பீஸ் போல எடுத்திருக்கேன். மசாலா வந்து எப்பயுமே நம்ம தனியா பரட்டிட்டு பெரிய மீன்லனா பரட்டினா உங்களுக்கு நல்லா நிக்கும். உங்களுக்கு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு டீஸ்பூன் போல மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் 1 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. தென் வந்து லெமன் வந்து என்ன பண்ணுங்க, சீட் எடுத்துட்டு ஒரு 1/2 லெமன் போல புழிஞ்சிடுங்க. 1/2 லெமன் போதும், வந்து 1 லெமன் கூட விடலாம். ஆனால் சின்ன இதில் ஸோ 1 லெமன் விட்டுடலாம். பாருங்க சீட் எடுத்துடுறேன். ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சின்ன ஸ்பூன்றதுனால நீங்கள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுங்க. டீஸ்பூன் ஆட் பண்ணீங்கன்னா உப்பு வந்து தேவைக்கு போட்டுக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். வேணுன்னா நீங்கள் லைட்டாக கூட தண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் லிக்விட் மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மீன் வந்து தலைவிடலாம். ஒன்று ஒன்றா இந்த மாதிரி தலைவரப்போ உங்களுக்கு எல்லா சைடுமே உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். உங்களுக்கு நார்மலாக போட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா மீன் வந்து உடஞ்சிரும். நம்ம பரட்டுறப்போ குலுக்குவோம்ல, ஸோ அப்போ வந்து மீன் வந்து உங்களுக்கு உடஞ்சிரும். இந்த மாதிரி எல்லா மீனையும் பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள் மீன் எல்லா மீன்லேயும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டா. ஸோ இது வந்து ஒரு 1/2 ஹவர் இல்லை 1 ஹவர் போல் ஊற வச்சுட்டு நம்ம வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் பேன் வச்சுட்டேன் நான். பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ எண்ணெய் காஞ்சோடனே மீன் போட்டுடலாம். பாருங்கள் எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஸோ இப்போ மீன் போட்டுடலாம். மீன் எல்லாமே போட்டு இப்போ வந்து திருப்பிடலாம். பாருங்கள் மீன் வந்து நல்லா வெந்துடுச்சு. ஸோ நம்ம இந்த சைடு வந்து ஃபுல் கலரானாலும் வெட்டலாம். இந்த மீன் உடஞ்சிடுச்சு, எடுத்துடலாம். இப்போது எடுத்தப்போ சர்வ் பண்ணிடலாம். ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.